ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நவரசம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, புளிசேரி, அதாவது மோர் குழம்புன்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். புளிசேரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். தேங்காய், கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், அப்புறம் இது நான் இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் தயிர், இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது வந்து நம்ம தாளிக்க போகிறோம். தாளிச்சுட்டு மற்றதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். முதல்ல ஒரு கடாயை வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், கடுகு, இந்த 3 தீம் போட்டு கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்க வெள்ளை பூசணிக்காவை போட்டுடலாம். அதை போட்டுட்டு கொஞ்சம் அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு கப் தண்ணி விட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. வெள்ளை பூசணிக்காய் கொஞ்சம் வேகணும், அதுக்காக மூடி போட்டுடலாம். பாருங்கள், அது நல்லா கொதிக்குது. இப்போ கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு, இதில் நம்ம என்ன போட்டிருக்கோம்னா பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், தேங்காய், இந்த 3 தீம் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதை இதில் இப்போ போட்டுடலாம். போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த தேங்காயில் உள்ள பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்காக இந்த தேங்காய் போட்டு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இந்த பச்சை வாட போகணும். நம்ம இப்போது அதை மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும் அந்த பச்சை வாட போகணும். நம்ம அதை கொதிக்கும் போது அந்த ஸ்மெல் போகிறது நம்மளுக்கு தெரியும். நல்லா கொதிக்கணும். பாருங்கள், கலர் அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சுட்டு இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிர், நல்ல கட்டியான தயிர், இந்த தயிரை அதில் விட்டுடலாம். தயிர் விட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் அடுப்பை ஆன் பண்ணி வச்சு கொதிக்க விடக்கூடாது. அப்படி கொதிக்க விட்டால் அது திரிஞ்சு போகும். அதனால் தயிர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி கடாயில் உள்ள சூட்டிலே அது இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்ல சூப்பரான புளிசேரி, அதாவது மோர் குழம்பு, நாங்கள் இதை புளிசேரின்னு தான் சொல்லுவோம், இப்போது ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் மாம்பழம், பைனாப்பிள் எல்லாம் போடலாம். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது நவரசம்.